குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸோட பியூட்டி ருட்டீன் அதை தான் பார்க்க போறோம். ஸோ யாரு என்ன அப்படின்னு நான் பில்டப் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் அப்படியே அவங்க வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் நான் காமிச்சிடுறேன். இங்கே பாருங்க, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த சாரோட ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் நீங்கள் நினைக்கிறத வந்து கரெக்டு தாங்க. சினிமா ஆக்ட்ரஸ் சோனியா மேடம் இவங்களோட பியூட்டி சீக்ரெட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட சாரீ கலெக்ஷன்ஸ், அவங்களோட லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ், அவங்க எப்படி பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க எல்லாத்தையும் போட்டு பார்த்துடலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா மேம் வாங்க அவார்ட்ஸ், இது பாருங்க. இதெல்லாம் மேம் வாங்க அவார்ட்ஸ், வேற லெவல். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேம் வந்து நேஷனல் அவார்ட் வாங்கினதுக்கான சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து மேமோட பையன், மேமோட பையன். இது வந்து மேமோட பொண்ணு பார்த்தீங்களா. கல்யாணம் பண்ணி குழந்தெல்லாம் பெற்றவன ஃபோட்டோ தூக்கி எங்கே இறகுதி வச்சுருக்காங்க சாரும் மேமும். ஸோ இப்போ மேமோட சீக்ரெட்ஸ் பார்க்கலாம். வெல்கம் சோனியா மேம். மேம் வந்து அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட காமிச்சு தெருக்கி விட போறாங்க, என்ன மேம் கரெக்டா? இது வரைக்கும் காமிச்சதே இல்ல, ஏன்னா கண்ணு வச்சிருவாங்க. இப்ப கண்ணு வச்சாலும் பரவாயில்ல, நீங்க காட்டிதான் ஆகணும்னு நாங்க கேமரா செட்ட போட இங்க வந்துட்டோம். சோ ஃபர்ஸ்ட் இது என்னது கையில? இது ஒரு பார்ட் ஆஃப் லிப்ஸ்டிக், லிப் பார்ட், லிப்ஸ்டிக் கலெக்ஷன். பார்த்தாங்க கேட்டுக்கோங்க, யாரும் காண்டாயிடாதீங்க. இது வந்து ஒரு பார்ட்னு சொல்றாங்க, அப்ப இன்னும் எவ்வளவு வச்சிருப்பாங்கன்னு காட்டுங்க. இதில் என்ன, நான் ஒரு பெரிய திமிர் என்னன்னா, சி தெரல், ஐ மீன் ரொம்ப ரேரான சிலருக்கு மட்டும்தான் எல்லா கலர் லிப்ஸ்டிக்கும் சூட் ஆகும். வெரி ரேர் பீப்புள், ஐ மீன் எவ்வளோ ஃபேராக இருக்கும், வீட்டிஷாக இருக்கும், டார்க், இட் டசன்ட் மேட்டர். பட் சம்டைம்ஸ் ஒன்லி ஃபியூ கலர்ஸ் வில் சூட் சம் பீப்புள். ஆரஞ்ச் சூட் ஆகும், பிங்க் சூட் ஆகாது, பிங்க் சூட் ஆனால் ரெட் சூட் ஆகாது, ப்ரௌன் சூட் ஆகாது, நியூட் சூட் ஆகாது. பட் எனக்கு ஒரு பயங்கர திமிர் என்னன்னா, எனக்கு எல்லாமே சூட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு, கிளாஸ் கிளாஸி போட்டு நிறைய பேருக்கு மேட் மட்டும் தான் சூட் ஆகும், கிளாஸி சூட் ஆகாது, கிரீமி சூட் ஆகாது, அந்த மாதிரி அதுலயுமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா, எனக்கு அதுவும் எல்லாம் சூட் ஆகும். அந்த திமிர்னால என்னன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம கொஞ்சம் கூட ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணாம லிப்ஸ்டிக்கோ வாங்கி சேர்த்து ரெண்டு மூணு ஷேட் எடுத்து அப்படியே காட்டுங்க பார்க்கலாம். ரெண்டு மூணு, ஓகே. திஸ் will be it's somewhat like a maroon, pinkish maroon. I think it goes good with this. Yes, இது இன்னும் கூடி ஒரு ஷாக்கிங் பிங்க் இருக்கு. நைக்கா அது, ஷாக்கிங் பிங்க். இந்த ஷாக்கிங் பிங்க் மட்டும் நான் என்னோட ஃபேவரட் கிடையாது, நான் வாங்க மாட்டேன். பட் ரீசெண்டாக பார்த்தப்போ நல்லா ரெண்டு மூணு பேர் போட்டது பார்த்தப்போ நான் ட்ரை பண்ணேன், இட் வாஸ் நைஸ். ஸோ அதனால அதுவும் வாங்கிட்டேன். இப்போ உங்களோட சார் வந்து உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணிருக்காரா லிப்ஸ்டிக்ல, இல்லை நீங்களே ஓன் கலெக்ஷன்? வாய்ப்பே இல்லை ராஜா, அவர் பொதுவாக கிஃப்டே பண்ண மாட்டாரு. அதுலேயும் லிப்ஸ்டிக் நான் வாங்குறதுக்கே என்னை கல்வி கல்வி ஊத்துறாரு. அதை வந்து அவர் வாங்கி வேற கொடுப்பாரா? ஏமா ஏமா, இப்போதான் நம்ம அங்கே போய் நின்று வாங்கினேன், இப்போதான் நம்ம எங்கே போய், நான் முக்காவது ஷாப்பிங் போகாம மாமா கூட்டிகிட்டே போக மாட்டேன். என்னால் அவருக்கு அந்த பேஷன்ஸ் எல்லாம் கிடையாது, எனக்கு போட்டு பயங்கரமாக திட்டுவார். அவர் இப்படி ரஜினி ஸ்டைலில் சரணு போகிற சரணு வந்துட்டு வந்துட்டே இருப்பார். நமக்கு அதெல்லாம் முடியாது, நம்ம போய் நின்று கை ஃபுல்லாக கலராக்கி ஹோலி மாதிரி கலராக்கிடுவாங்க லிப்ஸ்டிக்கு. அது அவங்க போடுறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஏழு எட்டாவது நான் அன்றைக்கி வாங்கிடுவேன்.
என்னை எப்படியும் குள்ளா போட்டுருவாங்க. ஏன்னா மேம் ஐயோ இது செமையா இருக்கு, மேம் மேம் உங்களுக்கு இது செமையா அப்படி சொன்னோடனே எனக்கு என்னமோ ஐயோ எனக்குன்னே அந்த லிப்ஸ்டிக்கை செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடும், வாங்கிடுவேன். இப்படிதான் நடக்கும். இது வந்து லிப்ஸ்டிக்ஸ், ஓகே, இது ஒரு மாதிரி மேட் மேட்னஸ். இது வந்து இந்த பென்சில் கிரையான்ஸ் இருக்குல்ல அந்த லிப்ஸ்டிக்ஸ். ஓகே, அது இந்த ஷேட்ஸ் ப்ளீஸ் கீழே விழுதுப்பா, இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இது ரெட், ஒரு மாதிரி ரெட். அதுக்கப்புறம் இதுல ஒரு ஒரு மாதிரி நியூடு. ஓகே, அதுலயும் சாக். வாட்ஸ் யுவர் ஃபேவரட்? இது நல்லா இருக்கே. இது ஒரு மாதிரி பர்கண்டி மிக்ஸ்ட் சொல்லலாம், பிரவுன் வெளியில போகும்போதெல்லாம் என்னோட பர்சனல். அதுக்கு ரெட் போட்டே ஆகணும்னா அந்த ரெட்ஸ்ல, அதுக்கு என்ன ரெட் சூட் ஆகுதோ அந்த ரெட், அது மேட்டா கிரீமான்னு அன்னைக்கு என்ன மனநலம் பொறுத்து. இது என்னது மேம், ஒரு செட்டே இருக்கு. நான் மேக்கப் பண்ணல, பெரிய மேக்கப் பாக்ஸ் வச்சிருந்தேன், அது அவ்வளவு தேவையில்லை. இப்ப பண்ற கேரக்டர்ஸ்க்கு அவ்வளவு தேவையில்லைன்னு சொல்லி அப்பயுமே நான் வந்து என்னோட பாக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கர்வமா சொல்ல, ஐ ஹாவ் அ பாஷன் ஃபார் மேக்கப் இன்னொரு பாக்ஸ் இருக்கு, அதுல வச்சிருக்கேன் சில கலர்ஸ் எல்லாம். இல்லைன்னா என்னோட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வேற யாருக்கும் போடலாம். சோ அதனால எல்லாமே எப்படின்னா ஒண்ணு ட்ரை பண்ணுவோம், அதெல்லாம் வாங்கி வச்சிருவேன். ஒரு லிப்ஸ்டிக் பேலட் எஸ்டி லாடர்து. ஓகே, அப்புறம் மேக் தான் என்னோட பர்சனல் ஃபேவரட். எனக்கு சூட் ஆகுறது எல்லாமே மேக் தான். ஸோ நான் மேக்ல தான் எல்லாமே வச்சிருப்பேன். இது என்ன காம்பாக்ட் பவுடரா? ஆமாம், இது காம்பாக்ட். அதுலேயும் மினரல் ஐஸ் பவுடர். இது வாட்ஸ் தட் ஷேட்? ஓகே, திஸ் இஸ் மை ஷேட். நேச்சுரல் கொஞ்சம் ஒயிட் சாக்கியாக இருக்கும். அதுக்கப்புறம் மேக்கோட அந்த இது இருக்கு ஸ்டிக் மாதிரி இருக்கும், அது வந்து இது ஸ்டிக்கு வருதில்லை மேக்கில், இதுதான் வருது. டெக்குன்னு ஒன்று இருக்குது, அதுதான் வருது. அதுக்கப்புறம் என்னோட கன்சீலர் இஸ் ஆல்சோ மேக். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கிளாமரஸாக ஃபீல் பண்ணோம்னா பாபி ப்ரவுன். ஐ ஜஸ்ட் காட் பாபி ப்ரவுன். கொஞ்சம் நீங்கள் நைட் பார்ட்டிக்கு ஏதாவது போகிறீங்க இல்லை ஏதாவது அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு லுக் லைக் அப்படி சொல்ல கிளாசி லுக் இருக்கணும், ஷைனிங்காக அப்படின்னா, ஸோ வாட் யூ டூ ஃபார் தட்? நான் பேசிக்லி இப்போ ரீசெண்ட் இப்போ ஜி அவார்ட்ஸ் அந்த மாதிரி ரீசெண்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு தின் லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் போட்டேன். ரொம்ப அதுவும் பாபி ப்ரவுன் தான் போட்டேன், ரொம்ப தின்னா. பட் ஜென்ரலி வேர் எவர் ஐ கோ ஐ டோன்ட் யூஸ் ஃபவுண்டேஷன்ஸ், ஐ டோன்ட் லைக் இட். நான் மேக்ஸிமம் என்னோட மாய்ஸ்சரைசர் என்னவோ அதை போட்டுட்டு அது மேலே நான் வந்து ஷிம்மர் ஏதாவது, அதுவும் மேக்கோட ஷிம்மர் ஒன்று இருக்குது அது போட்டுக்குவேன். ஹைலைட் தேவைப்பட்டால் ஹைலைட் போடுவேன், இல்லைன்னா அதுவும் இல்லை, வெறும் ரூஜ் மட்டும் போட்டுட்டு ஐ மேக்கப் மட்டும் நல்லா பண்ணுவேன். அது என்ன ஐ மேக்கப் அந்த பக்கம் இருக்கு. ஏதானும் போனா அதுல ஒரு சின்ன கலர் ஒரு பாக்ஸ் பார்த்தனா அதுல ஒரு ரெண்டு ஃபேவரட் கலர் இருக்கும், இன்னொரு பாக்ஸ் பார்த்தனா அதுல இன்னும் ரெண்டு ஃபேவரட் இருக்கும். ஆனா அதுவும் வேணும் இதுவும் வேணும், என்ன பண்ண அப்புறம் ரெண்டும் வாங்குவேன், என்ன பண்ண முடியும், இப்படிதான் அழிப்பேன் காசை. சரி, இது என்னது டப்பால ஜிமிக்கி தூங்குது, ஜிமிக்கியா இல்ல கிளி குண்டா? ஐயோ, இது ஒரு போர்ஷன் தாங்க, ஏங்க படுத்துறீங்க, காட்டுங்க என்னது எல்லாம். இது வந்து வெறும் கோல்டு, அந்த கோல்டு அண்ட் பேர்ல் இருக்கிறது மட்டும் இந்த டப்பால இருக்கு. ஓகே, அது மட்டும் தான் இருக்கு, அங்க இருக்கு.
அங்க அந்த போஷன் ஓ மை காட் அந்த ஒரு செட் ஃபுல்லா கம்மலா சாரி கலெக்ஷன்ஸ் ஆஃப் சோனியா ஆனா எனக்கு இது சாரி கலெக்ஷன்ஸ்னு சொல்றதா இல்ல கம் ஆன் கம் ஆன் மினி கடை வச்சு கொடுத்திருக்காங்க இவங்களோட ஹஸ்பண்ட்னு சொல்றதா தெரியல அந்த சாரியாமா இந்த சாரியாமான்னு பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்க நான் சொல்ல மாட்டேன் அவங்களே சொல்லட்டும் பா சொல்லுங்க பா இது என்ன சாரீஸ் இதுவா இது சில்க் காட்டன் கொஞ்சம் சில்க் இருக்கு சில்க் காட்டன் இருக்கு இது அந்த காட்டன்ல அந்த நார்மல் அந்த ஒரு நெட் அந்த சாஃப்ட் காட்டன்ஸ் சாஃப்ட் காட்டன் அதெல்லாம் கொஞ்சம் மங்கள்கிரி இருக்கு அது இதெல்லாம் கீழே எல்லாம் டிசைனர் சாரீஸ் அந்த சீக்வென்ஸ் வர்க் எல்லாம் பண்ண சாரீஸ் நீங்க அழகா இப்ப நீட்டா ஆர்கனைஸ் பண்ணீங்களா அது போட்டு இந்த பவுச் குள்ள போட்டு தான் வச்சிருக்கேன் மேக்ஸिमम சிங்கிள் பவுச் ஒரு சாரிக்கு சிங்கிள் இல்ல கொஞ்சம் தின்னா இருக்க சாரினா ரெண்டு அந்த மாதிரி போட்டு கரெக்ட்டா அதெல்லாம் கரெக்ட்டா வச்சோம் மெயின்டெய்ன் பண்ணணும் மெயின்டெய்ன் பண்ணணும் மெயின்டெய்ன் பண்ண நிறைய பேர் கிட்ட இந்த மாதிரி சாரீஸ் இருக்கும் இல்லையா எலி கடிச்சிருச்சுன்னுவாங்க இல்ல ஒரு மாதிரி மோஸ்ட்லி நான் ஷாம்பு முன்னாடி எல்லாம் அப்ப வந்து இந்த சாரீஸ்க்கு தனியா வாஷ் எல்லாம் வராது நான் ஐ நெவர் யூஸ் தட் டிடர்ஜென்ட் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஷாம்பு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் பட் இப்போ வந்து வந்துருச்சு நிறைய மார்க்கெட்ல அந்த சாரீஸ்க்கு நிறைய விஷயம் வந்திருக்கு அதெல்லாம் கட்டு கரெக்டா எடுத்து வச்சிருவேன் போட்டு பக்கவா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கிரீன்ஸ் பொதுவா நல்லா இருக்கும் அது உங்க கலருக்கு நல்லாவே இருக்கும் அது நெக்ஸ்ட் அந்த கபோர்ட் சாரி போலாமா ஓகே கம் ஆன் ஸ்டார்ட் போங்க 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 இதெல்லாம் ஆக்சுவலி நிறைய காட்டன்ஸ் தான் இருக்கும் காட்டன்ஸ் ஆர் மை ஃபேவரட் ரொம்ப சின்னதுல காட்டன் கட்டினா கொஞ்சம் மெச்சூர்டா தெரியும் பட் வென் ஐ வாஸ் அ டீனேஜர் ஐ ஸ்டார்டட் வேரிங் எங்க அம்மாவை பார்த்து பார்த்து எனக்கு ஆசை எங்கள் அம்மா இந்த மலையாளிஸ் யூனோ லைக் காட்டன்ஸ் தான் ரொம்ப கட்டுவாங்க ஸோ எங்கள் அம்மா காட்டன் கட்டும்போதே இப்படியே பார்த்துட்டே இருப்பேன் அதனால ஐ க்ரூ அப் தேட்லன் ஸோ எனக்கு காட்டன்ஸ் அவங்க பிடிக்கும் அது ஃபுல்லாக காட்டன் மோஸ்ட்லி இட் வில் பி காட்டன்ஸ் கொஞ்சம் சில்க் இருக்கலாம் பட் மேக்ஸிமம் காட்டன்ஸ் தான் சீக்வன்ஸ் சாரீஸ் எல்லாம் இங்கே இருக்கு ஸோ அதில் ஃபுல்லாக காட்டன் தான் இருக்குது அதெல்லாம் வந்து இந்த துப்பட்டா லெகின்ஸு பிளா 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 பட் ஃபுல்லாகவே எண்டு தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பட் அங்கே ஒரு பெட்டியில் சில்க் சாரீஸ் இருக்குது பட்டு சாரீஸ் அங்கே கொஞ்சம் இருக்குது இங்கே இப்போ கட்டுறது அங்கே இருக்குது ரொம்ப நாளாக கட்டாமல் வச்சுருக்கிறது அங்கே இருக்குது இப்போ ஷூட்டிங்க்குன்னு ஏதாவது பர்டிகுலர் கபோர்ட்ஸ் இருக்கா ஷூட்டிங் தோ இந்த ஐஆர்என் பேக்கு ஓகே இது ஃபுல்லாக ஷூட்டிங் ஷூட்டிங் சாரீஸ் அது இந்த பூனம் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்களே பிகாஸ் வாட் ஐம் டூயிங் இஸ் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி இது ஸோ அது தனி தனியாக போய் பர்ச்சேஸ் பண்ணி கரண்ட் இப்போ ஒர்க் பண்ணுறது எனக்கு முன்னாடியே அப்படிதான் வரும் நான் மோஸ்ட்லி இந்த பணக்கார கேரக்டரே வராது என்ன பார்த்தா பாவமா அடிக்கிற ஹஸ்பண்டு குத்துற போ மாமியார் ஊன்னு அழுதுகிட்டேன்னா என்ன என்னை வெளியே போன பார்த்தா நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க என்னை ஒரு லிப்ஸ்டிக் போட விட மாட்டாங்க மேக்கப் பண்ண விட மாட்டாங்க இப்போ எல்லாமே நான் சீரியல் வந்த புதுசில் ஐ அதுவும் என்னை சுத்தமாக பண்ண விட மாட்டாங்க மற்றவங்களை கூட ஓரளவுக்கு பெட்டர் பட் எனக்கு எதாவது போட்டால் கொஞ்சம் என்ஹான்சிங்காக இருக்கும்னு என் கேரக்டர் அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிப் பாம் கூட நான் யூஸ் பண்ண விட மாட்டாங்க ஐயோ தெரியுது ஐயோ நான் சொன்னேன் அவங்கெல்லாம் போட்டிருக்கா இல்லை இல்லை உனக்கு அது பயங்கர கிளாமரா தெரியுது தொட 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 இல்லை அதே மாதிரி கிளிசரின் இது மாதிரி என்னை நல்லா பயங்கர கிளாமரஸாக நான் ரொம்ப சீரியல்ஸில் பண்ணதில்லை பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில கேரக்டர் அந்த நெகட்டிவ் பண்ணப்போ கொஞ்சம் ஃப்ளரிஷ் பண்ணேன் சாரியே பயங்கரமாக இருக்கும் அது மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ரொம்ப வருஷம் முன்னாடி சந்திரமுகி சாரீஸ் ஒரு கேரக்டருக்காக அது ஃபுல்லாக சந்திரமுகி சாரீஸ் ஒன்றுல இருக்கு இன்னொன்னுல வந்து அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிளெயின்ஸில் ஒரு டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி சாரீஸ் இன்னொன்னுல வந்து அகெயின் இந்த பூனம் சாரீஸ் ஷூட்டிங் ஓடுது இங்கே ஒரு செட்டை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அதை வாஷ் பண்ணி கிளீப் பண்ணி மேலே வச்சுட்டு திருப்பி அதை எடுத்துட்டு அதை அது மாற்றி பட் அதுக்குள்ளே புதுசு வாங்குவோம் அது வேற சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பெட்டி ஃபுல்லாக சாரி புதுசு புதுசாக வாங்கிட்டே இருப்போம்ல அது சிலது தான் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி கட்டியிருப்பேன் அப்படியே வச்சுட்டே இருப்பேன் கொஞ்ச நாளைக்கு எப்போ மூடு வருதோ அப்போ டக்குன்னு தோணும்போது அதை எடுக்கும் ஃபுல்லாக உங்களோட சாரீஸ் அதெல்லாம் வேணும் அப்புறம் ரைடு வந்துருப்பாங்க ஒன்றும் இல்லை ஷூஸ் தான் செப்பல் ஷூஸ் எல்லாமே என்னோடது தான் அது மல்லிங்காவோட போயிட்டாரு இத போட்டு நாங்க வந்து கிளீன் பண்ணும்போது எல்லாம் கலாட்டா பண்ணுவோம் என் பொண்ணு நாங்க எல்லாம் போட்டு காமெடி வீடியோஸ் எல்லாம் பண்ணி எடுத்து வச்சுப்போம்
ஸோ சோனியா மேம், ஆஃப் த ஸ்க்ரீன், அதாவது இப்போ வந்து வீட்டில் வந்து உங்களோட ரெகுலர் ஸ்கின் கேர் ருட்டீன் என்னன்னு சொல்லிட்டு எங்களோட வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் சொன்னால் ரொம்ப ஒரு மாதிரி, ஐ மீன் அவங்க எதுவும் ஒரு ஹைட் பண்ணி திருடு அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஐ ஹாவ் அ வெரி ப்ராப்ளமேட்டிக் சென்சிட்டிவ், வெரி வெரி சென்சிட்டிவ் ஸ்கின். அதனால் என்னால் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று போடும்போது யாராவது பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா இருக்குமேன்னு போய் யூஸ் பண்ணவே முடியாது. வாங்கிட்டு வந்துடுவேன் ஆசையாக, அது 1000 or 2000 வாங்கிட்டு வந்துடுவேன், போட்ட உடனே எனக்கு உடனே ரேஷஸ் வந்துடும். ஸோ அதனால் ஐம் வெரி வெரி காஷியஸ் அபவுட் மை ஸ்கின். நான் ரொம்ப எதுவுமே பண்ண மாட்டேன், ஃபேஷியல் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துற அந்த க்ரீம்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு ஐ ஸ்டார்ட் டூயிங் மை மேக்கப் பிஃபோர் மேக்கப் ஆர் வென் எவர் ஐ கோ அவுட். அது மட்டும்தான். ஸோ செட் ஆஃப் இல் யூ ஆல் நோ செட் ஆஃப் வில் ஆர் செட் ஆஃப் ரெஜ் அந்த ஃபேஸ் வாஷ், அதுவுமே எனக்கு டாக்டர் தான் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. 4 இயர்ஸாக அதுதான், வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணுற மேக்கப்போ என்ன வேலையாக இருந்தாலும் என் வாயிலையும் கண்ணிலையும் பிடிச்சிக்குவேன். ஸ்கின்னுக்கு மூஞ்சிக்கு நான் பேசிக்காக ஒன்றுமே பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்வேன்னா, ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் வந்து ஸ்கின்னுக்கு, அந்த ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, டூ மச் ஆஃப் எனி திங் வில் ஸ்பாயில் யுவர் ஸ்கின். நான் வந்து ஐ வுட் அட்வைஸ், எனக்கு தெரிஞ்ச என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஐ வில் டெல், லைக் நீங்கள் ரொம்ப எதுவுமே எது இப்போ இருக்கா கடலை மாவு போட்டால் நல்லதா, யுவர் ஸ்கின் இஸ் ஆயிலி, ரொம்ப ஆயில் செக்ரேஷன் இருந்தால் தான் நீங்கள் கடலை மாவு போடணும். ஓகே, அது வந்து இட் வில் டேக் ஆஃப் ஆல் யுவர் அந்த ஆயில் மாய்ஸ்சர் எல்லாமே. அதே மாதிரி ஸ்கின் வந்து நிறைய பேர் வந்து தே ட்ரை, எப்போ வெளியில் போனாலும் ஐ சீன் லாட் ஆஃப் விமன், லாட் ஆஃப் கேர்ள்ஸ் லைக் காம்பேக்ட் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு மாதிரி வெயிலில் போகும்போது ஐ இட் வில் ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின் ஃபார் பிட், பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் டூ மச் ஆஃப் பவுடர் போடுறது வந்து மேக் யுவர் ஸ்கின் ட்ரை. ட்ரை ஆக 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 உனக்கு உங்களுக்கு வயசாக வயசாக இட் வில் லூஸ் யுவர் எலாஸ்டிசிட்டி, எலாஸ்டிசிட்டி ஓகே அது லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாமன் இருக்கும்ல, அந்த சாம் போயிடும் என்ன என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஃபேஸை வந்து கொஞ்சம் ஆயிலியாக மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் குட். அன்லெஸ் அந்த டைமுக்கு இப்போ உங்களுக்கு ஸ்கின் ஆயில் இல்லாமல் இருக்குதுன்னா, அந்த எந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக செக்ரீட் ஆகுது, பிம்பிள் ஆக்னே இருக்குதுன்னா அங்கே மட்டும் ட்ரீட் பண்ணிவிட்டு அகெயின் கம் பேக் டு யுவர் ருட்டீன். அது எப்போவுமே மாய்ஸ்சராக வச்சுக்கிறது தான் லாங் ரன்னுக்கு ஹெல்ப் பண்ணும். சூப்பர், ரொம்ப நல்லா ஷேர் பண்ணாங்க சோனியா மேடம் அவங்களோட சாரீ கலெக்ஷன்ஸ், லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ், மேக்கப் கலெக்ஷன்ஸ் அண்ட் மோர் ஓவர் அவங்களோட ஆஃப் த ஸ்க்ரீன் பியூட்டி விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இட் வாஸ் வெரி குட் இன்டர்வியூ, ரொம்ப நல்லா இருந்தது, இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மேம். ஓகே, தேங்க்யூ குமுதம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் மை வெரி 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 ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஷேரிங் மை, நான் இது வரைக்கும் என் லைஃப் டைமில் என்னோட பர்சனல் ப்ராடக்ட்ஸு, என் பர்சனல் விஷயத்தெலாம் ஷேரே பண்ணதில்லை, என்னோடய ரூம்ஸ் எல்லாம் நான் காமிச்சதே கிடையாது. ஸோ அன்லெஸ் நீங்கள் இதாவது டிக்டாக் ரீல்ஸ்லாம் பார்த்தா உண்டு, மற்றபடியெல்லாம் நான் வெளில ஷோ பண்ணதில்லை. ஸோ தேங்க்யூ டீனா ஃபார் கன்வின்சிங் மீ டு டூ திஸ் அண்ட் தேங்க்யூ குமுதம், இட் வாஸ் வண்டர்ஃபுல். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். ஸோ நீங்கள் எல்லோருமே குமுதம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ. ஸோ மீண்டும் ஸ்டைல் டுடே நிகழ்ச்சியில் நான் வந்து வேறு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டில் தென் இட்ஸ் மீ டீனா சைனிங் ஆஃப்.